மக்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாவோ அபிஷேகம் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாவோ அபிஷேகம் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் 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 பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் ஹல்லேலூயா நல்லா பாடலாம் இன்னொரு நாள் பாடுவோம் பாருங்க பொருட்கள் மேலே அவங்க பொருள் மேலே இவ்ய பொருள் மேலே கண்ணு போச்சுன்னா உன் அபிஷேகம் என்ன செஞ்சிடும் போயிடும் தேவன் அப்படிப்பட்ட பாவ பிச்சுக்கள் ஆகி ஆண்டர் அவர் சொல்கிறார் கசப்பான பிச்சில் நீ என்ன செஞ்சிட்டு இருக்கா மாட்டிக்கிட்டு இருக்க அதை நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பும் இன்றைக்கி ஆண்டவர் யார் கூடையோ பேசுகிறார் எப்போதும் பண சிந்தனை எப்போதும் பணம் அதை இப்படி செஞ்சிடலாம் கால்குலேட்டிவ் கால்குலேட்டிவ் இருந்தால் அபிஷேகம் அழிந்து போய்விடும் கால்குலேஷனே என்ன செய்யக்கூடாது நீங்கள் 1.5 லட்சம் சம்பாத்தியம் பண்ணுனாலும் கர்த்தருடைய பாதத்தில் வச்சுட்டு தேவைக்கு எடுத்து என்ன செய்யுங்க தேவைப்பட்டால் மாத்திரமே அதுக்குன்னு அனாவசிய செலவுகளை என்ன செய்யக்கூடாது பண்ணக்கூடாது அப்போ பாருங்க இப்படிப்பட்ட அபிஷேகம் நமக்கு வேண்டும் அது அப்படி இருந்தால் நம்ம நல்ல கனியை என்ன செய்வோம் குடுப்போம் பிச்சு நம்ம கோழியில் என்ன செய்வோம் அந்த பித்தத்தை எடுத்து என்ன செஞ்சுருவோம் அது பட்டாலே போதும் அவ்வளோ என்ன செஞ்சு போவோம் அப்போ ஒரு சின்ன பிச்சு நமக்குள்ளே கடந்து நம்ம கனிகளை முழுவதும் என்ன செஞ்சிடும் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம் எல்லாம் செய்யலாம் நல்ல சாப்பாடு கொடுக்கலாம் அடுத்தவைய வயிற்றை நல்லா நிறைக்கலாம் எல்லாம் இழகுன மனசாக மற்றவங்களுக்கு செஞ்சாலும் உங்களுடைய எண்ணம் பணத்து மேலே இருந்துச்சுன்னா அது கசப்பான பழங்களையே தரும் ஹல்லேலூயா நீங்கள் என்ன விசேஷித்தவர்களாக ஆக முடியாது சரி யோசேப்பை பற்றி நம்ம பார்த்துட்டோம் அடுத்ததாக யாத்ராகமம் 33:16 வாசி எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும் நீர் எங்களோட வருவதினால் அல்லவா இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் அப்போ அவன் மாத்திரம் விசேஷித்தவனாக மாறலை தான் கூட இருந்தவர்களையும் எப்படி மாத்திட்டா விசேஷ ஏன்னா ஆண்டவருடைய கண்களில் யாருக்கு தான் சொல்லுங்க மோசேக்கு கிருபை கிடைத்தாலும் கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்னா நீர் எங்க கூடையே என்ன செய்யணும் ஆண்டவருடைய பிரசன்ஸை தான் கூடையும் தன்னுடைய ஜனங்கள் கூடையும் வைத்தவன் தான் மோசே ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவருடைய கண்களின் நம்ம கேட்குறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய கண்களின் கிருபை எனக்கு அப்போ அவருடைய பிரசன்ஸை நீங்கள் உணர்றீங்களா அவருடைய பிரசன்ஸ் அவருடைய சமூகம் அதுக்கு தான் பேர் சமூகம் அவருடைய சமூகம் உங்கள் கூடையே வந்துச்சுன்னா நீங்கள் தான் யார் சொல்லுங்க விசேஷித்தவர்கள் நீங்க தான் யாரு விசேஷித்தவர்கள் அவருடைய பிரசன்ஸ் கூட எந்தெல்லாம் போச்சு சொல்லுங்க மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் அடுத்தது கண்மலை அமேன் ஞான கண்மலை ஆகிய கிறிஸ்து அவங்க கூட என்ன செய்தாரு போனாரு இப்ப சொல்லுங்க டிஃபரன்ஸ் பண்ணுங்களேன் மூணையும் மேகஸ்தம்பம் யாரு பர்சன் மூணு சரிதான் பிதா வந்து அக்னி சரியா சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் மேகஸ்தம்பம் யாரு பரிசுத்த ஆவியானவர் யாரு ஞானக்கண்மலை கிறிஸ்து அமேன் ஹல்லேலூயா மூணு பேரையும் பக்கத்துல வச்சுக்கிட்டான் அமேன் ஹல்லேலூயா ஆண்டவருடைய கண்களின் கிருபையை நாம் பெற்று கொண்டால் அவர் நம்மோடு வருவார் ஹல்லேலூயா நம்ம யோவானில் படிக்கிறோம் 16வது அதிகாரத்தில் ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை என்ன செய்வான் கை கொள்ளுவான் நாங்கள் வந்து அவனோட என்ன செய்வோம் எப்படி
நான் வந்துனா சொன்னாரு நாங்கள் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் ஆமென் ஹalleluya நான் கூட சில வேளையில தனியா தான் ஜோம்னிட் கிடப்பேன் எங்க வீட்ல சரியா அப்ப எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும் ஆண்டவரே எனக்கு ஊளியத்துல ஜோம்ண்ண ஆள் இல்லையப்பா அப்படி சொன்னா ஏன் அப்படி சொல்றா நாங்க மூணு பேர் இருக்கமே உன்னோட சேர்த்து நாலு ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறவர் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவன் அந்த கண்களின் கிருபையை மட்டும் என்ன செஞ்சுக்கங்க எவ்ரிடே காலையில எழும்பி ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே உடைய கண்களில் கிருபை எனக்கு என்ன செஞ்சிருங்க தந்துருங்க அப்படி நான் மாத்திரமே தேவனோடு சஞ்சரிக்க முடியும் ஆமென் காலையில எழும்பி நானும் ஜோமன்றேன் ஜோமன்றேனே ஊம ஜெபம் என்ன செய்யாதீங்க சொல்லுங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா தான் பேசுறேன் சரியா ஊம ஜெபம் என்ன செய்யாதீங்க போடாதீங்க ஊம ஜெபம் போடாதீங்க பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோட பேசுவேன்னு சொன்னீங்க காலையிலே அபிஷேகத்துல நிறைஞ்சு ஜெபிங்க உங்க வீட்ல உள்ளவங்க அத என்ன செய்யட்டும் சும்மா கேக்கட்டும் ஆமென் ஹalleluya ஆல் பயப்படாதீங்க மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் சும்மா அடி விழுந்தாலும் என்ன செய்யுங்க ஜோமண்ணுங்க ஆண்டவர் என்ன செய்வாரு பாத்துக்கொள்ளுவார் ஆமென் ஹalleluya கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தும்படி நீங்க இன்னும் என்ன செய்யலையே பாடலையான ஆண்டவர் சொல்றாரு பவுலோ அப்போஸ்தலன் மூலமா அப்படியெல்லாம் பாடுபட்டாங்க கண்களில் கிருபை கிடைக்கணும்னா காலையிலே எந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே எங்களோட வாங்க ஏசப்பா பகல்ல வாங்க இரவுல வாங்க எப்போதும் இங்க கூடவே நீங்க வாங்க இந்த வனாந்தர வாழ்க்கையில ஞான கண்மலையா எப்படி ஞான கண்மலையா மோசே மட்டுமா தண்ணி குடிச்சாரு எல்லாரும் குடிச்சாவ அப்படித்தானே அப்ப நம்ம வீட்ல உள்ளவங்களும் என்ன செய்யணும் சொல்லுங்க குடிக்கணும் குடிக்கணும் ஞான ஸ்நானம் எடுக்கணும் ஒரே தண்ணியில என்ன செய்யணும் ஞான ஸ்நானம் எடுக்கணும் அப்படி அந்த 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 10 1 கொரிந்தியர் 10 அந்த அதிகாரத்தை வீட்ல போய் என்ன செய்யுங்க வாசிச்சு பாருங்க அடுத்ததாக அப்பதான் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என் வீட்டில் இந்த ஒன்று தான் பத்துக்க சேட்டை அந்த வேலையே ஆகாது ஆண்டவருடைய கண்களில் கிருபை நம்ம வீட்டில் எல்லாரையும் மாற்றிவிடும் ஆமென் ஹல்லேலூயா அப்போ இன்னும் கண்களின் கிருபையில் பாக்கி இருக்குன்னு அர்த்தம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அடுத்ததாக நான் இப்படிலாம் பேசணும்னு நினைக்கல ஆனால் பாட்டெலாம் பாடணும்னு நினச்சேன் என் கூடவே இரும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் பாடியிருக்கீங்களா ஆ பாடுங்க அடிக்கடி பாடுங்க என் கூடவே தடவி ஆகிலும் எப்படி சொல்லுங்க கண்டுபிடிக்கணும் அப்ப நம்மை சூழ்ந்திருக்கிறான்னு அர்த்தம் நம்மை சூழ்ந்திருக்கிறார் அவர் எப்பக்கத்திலையும் அவருடைய ஜனங்களை பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல கர்த்தர் தமது ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பர்வதம் இருந்துச்சுன்னா சமாதானம் இருக்கும் ஆமென் பாருங்க எது போனும் மலை போட்டும் பர்வதம் போனாலும் ஆண்டவர் நம்ம கூட இருந்தா போதும் ஹல்லேலூயா அவர் கிருபை இருந்தா போதும் பாருங்க அடுத்ததாக சங்கீதக்காரன் சொல்றாரு என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் சங்கீதம் 45:1 என்ன செய்தா நல்ல விசேஷம் இருக்கான் இருதயத்துல அவர் எப்போது ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லிக்கிட்டே இருப்பாராம் என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய நாவுதான் அவருக்கு என்னது பெண் அப்படிதானே இல்லட்டா இன்னைக்கு நம்ம இவ்வளோ சங்கீதம் படிச்சு இவ்வளோ ஆறுதல் அடைய முடியாது அவர் சொல்றாரு என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் நான் இதுல இருந்து வீட்டுக்கு போன உடனே உங்க இருதயம் எந்த விசேஷத்தினால் நிரம்புகிறது ஆண்டவர் கேட்கிறார் நல்ல விசேஷத்தினால் நிரம்புதா இல்லாட்டி வழியில ஒருத்தரை பார்த்த உடனே பழைய கசப்பின் விசேஷம் வந்துருது அப்படிதானே
வரும் அப்படிதான் வரும் ஆனாலும் அதை தூக்கி என்ன செய்யுங்க சே வேண்டாம் வேண்டாம் அதை நான் என்ன செய்ய மாட்டேன் யோசிக்க மாட்டேன் யோசிக்க மாட்டேன் இயேசுப்பா நான் நீங்க எனக்கு நல்லவர் எந்தன் இயேசு எனக்கு நல்லவர் அவர் எனக்கு எப்படி போதுமானவர் அவங்க அதை தரலையே இவங்க இதை தரலையே நான் அதுக்கு உரிமைக்காரி தானே அப்படிலாம் சாத்தா என்ன செய்வான் கொண்டு வருவான் ஆனா நீங்க என்ன சொல்லணும் இயேசு எனக்கு நல்லவர் எனக்கு ஆசீர்வாதங்கள் நித்திய பர்வதங்கள் மட்டும் வந்து எட்டுகிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறார் உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு அப்படினு நீங்க சொல்ல 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 உங்க இதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும் நான் ராஜாவை குறித்து பாடின கவியை என்ன செய்வேன் சொல்லுவேன் எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா அவர் பார்த்தாரா ஆண்டவரே பார்த்திருக்கிறார் அதனால தான் நீர் எல்லா மனுபுத்திரரிலும் மகா சௌந்தரியம் உள்ளவர் உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆண்டவர் திரும்ப திரும்ப உதடுகளை பற்றி இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்காரு உதடுகள் இருதயம் நல்ல விசேஷத்தினால பொங்கும் போது உதடுகளிலிருந்து அருள் என்ன செய்யும் பொழியும் அருள் வசனங்கள் ஆண்டவருடைய அன்பு அருள்னா என்னது தேவ அன்பு பரிசுத்த ஆவியில நிறைஞ்சிருக்கிற ஒரு அபிஷேக வல்லமை வீட்டுக்குள்ள கிச்சன்ல நிற்கும் போதே ஒரு அபிஷேகத்துல என்ன செய்யணும் நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் உம்மை என்றென்றைக்கும் என்ன செய்யறாராம் ஆசீர்வதிக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதனாலதான் சின்ன தாவீது பெரிய கோலியாத்தை என்ன செஞ்சான் முறியடித்தான் ஆண்டவருடைய அன்பு அவர் நாமத்தின் மேல வச்ச வைராக்கியம் அவனுக்குள்ள காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்துச்சு ஒரே கல்லுல அடுத்தவனை என்ன செஞ்சான் பெரிய இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு எனக்கு எதிராக கெட்ட கனவு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னுச்சு எல்லாருக்கும் என்ன ஓரளவு நிறைய பேருக்கு இங்க கெட்ட கனவு சில வேளையில என்ன செஞ்சிருது வந்துருது பட்டார்னு என்ன செய்யறோம் எழும்புறோம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீங்க அபிஷேகத்துல நிறையும் போது சிங்கத்தின் மேலும் முதல்ல நடப்பீங்க அடுத்தது மிதிப்போம் அப்படியாக நம்முடைய கால்களை தேவன் பலப்படுத்துகிறார் ஹல்லேலூயா அச்சன் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அபிஷேகிக்கிறவர் ஹல்லேலூயா அதுதான் அதுக்கு அர்த்தம் உச்சன் தலையில இருந்து அவருடைய அபிஷேக தைலம் உள்ளங்கால் வரைக்கும் அபிஷேகிக்கிறவர் அமேன் ஹல்லேலூயா நீங்க சின்ன பெரிய கோலியாத் என்ன வலு சர்ப்பத்தை மிதிக்கிற பவர் ஆண்டவர் நம்முடைய தலையில அல்ல காலில வைக்கிறவர் ஹல்லேலூயா சத்துருக்கள் முன்னிலையில பந்தி அமர்த்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அது காலு வரைக்கும் வரும்படியாய் அபிஷேகத்தின் மேல அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுகிறவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இனிமேதான் பெரிய சப்ஜெக்ட் ஆனாலும் தானியேலை குறித்து நம்ம சொல்லுறோம் தானியேல் 5:4 அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி அம்மேன் ஹல்லேலூயா தானியேலுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் விசேஷி ஏன்னா அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான் ராஜாவுடைய பொக்கிஷம் எல்லாமே அவங்கிட்ட தான் இருந்துச்சு ராஜா உனக்கு சம்பளம் 150 ரூபான்னா அந்த 150 ரூபாயில தான் இருந்தான் ஆனா சொல்லக்கூடாது சரியா அவ பாருங்க உனக்கு உன் ஷேர் இவ்வளவுன்னா அந்த ஷேர்ல தான் நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் சும்மா தானே கிடக்கு வேஸ்டா தானே போகுது அப்படின்னு சொல்லி என்ன செய்யல எடுக்கல அதுதான் உண்மை ஹல்லேலூயா அந்த விசேஷித்த ஆவி அவனுக்குள்ள வெளிச்சத்தையும் ஞானத்தையும் கொண்டு வந்தது ஹல்லேலூயா எப்படி நடந்துகிடணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது அந்த உண்மைய அவனுக்கு கொடுத்தது மட்டும் இல்ல அவனுக்குள்ள பயங்கரமான அதாவது ஆவிக்குரிய வரங்களையும் அது என்ன செய்ததுதான் கொடுத்தது அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம் அமேன் ஹல்லேலூயா அப்போ இந்த விசேஷித்த ஞானம் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருந்தது அதனால ராஜ்யம் முழுமைக்கும் அவன் எப்படி ஆனா
அதிபதி ஆனான். சிறையிருப்பு இருக்கலாம், எல்லாருக்கும் சிறையிருப்பு இருக்கு, எனக்கு தெரியும். உங்க எல்லார பார்த்தோடனே யார் யாருக்கு என்ன சிறையிருப்புன்னு எனக்கு கிளீனா என்ன செய்யும் தெரியும். அதுலயும் அதிகாரி போஸ்ட். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசேஷித்த ஆவி வேணுமா வேண்டாமா? வேணும். ஆமென். உயன் தலையை உயர்த்துகிற தேவன், நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். விடாதீங்க அபிஷேகத்தை, என்ன செய்யாதங்க அற்பமா, என்ன செய்யாதீங்க எண்ணாதீங்க. இந்த அபிஷேகம் எதுக்கு? எல்லாரும் என்னைய கிண்டல் பண்றதுக்கா? கேலி பண்ற பண்ணிட்டு போட்டுமே. ஆண்டவர் உயர்த்துவார், உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், வெளிச்சத்தை கொடுப்பார். உங்க பாதையில வெளிச்சம்ல நினைக்கிறீங்களா? ஆண்டவர் விடியற் காலத்து வெளுப்பை போல உங்க சுக வாழ்வு சீக்கிரம் என்ன செய்வார் துளிர்க்கவைப்பார் ஹல்லேலூயா இன்னைக்கு போங்க நான் துக்கமா இருக்கேன் அபிஷேகமே வரமாட்டேக்கு சொல்லாதீங்க ஹல்லேலூயா ஆமென் ஆண்டவர் அப்படியாக உங்களை செய்ய போறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அடுத்தது ஆண்டவர் நாட்களை விசேஷித்து சீக்கிரம் சொல்லிடுறேன் நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன் கர்த்தருக்குன்னு என்ன செய்யறாரா எந்த நாளை விசேஷித்து கொள்ளணும் ஓய்வு நாட்களை, உபவாச நாட்களை விசேஷித்து ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க எங்க கொண்டு வா? உன்னுடைய நினைவில் கொண்டு வா. ஓய்வு நாள்ல என்ன செய்யாத? அங்க ஓடுறேன் இங்க ஓடுறேன்னு ஓட, கர்த்தருடைய பாதத்துல என்ன செய்யுங்க? அமர்ந்து உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். வசனம் இருக்கு, ஆனா நான் சொல்லல. பாருங்க, ஓய்வு நாட்கள்ல என்ன செய்யாதீங்க? ஆண்டவருடைய காரியமாய் அவர் பாதத்துல அமர்ந்து கிடங்க. நல்ல பங்கை ஆண்டவர் தருவார். பரிசுத்த உபவாச நாள நியமிங்க. தானியேல் பரிசுத்த உபவாச நாள என்ன செஞ்சா? நியமித்தான். அவனுடைய தேசத்துக்காக, தன்னுடைய ஜனங்களுக்காக உபவாச நாள நியமித்தான். அவனுடைய சிறையிருப்பு மாறியது. இந்த சிறையிருப்புக்கு ஒரு எண்டு, ஒரு முடிவை ஆண்டவர் என்ன செஞ்சார்? சொன்னார். இத்தனை வருஷத்துல ஜனங்களுடைய சிறையிருப்ப நான் என்ன செய்வேன்? ஒரு தானியலால மாற்ற முடியும் என்றால் நம்ம குடும்பத்தின் சிறையிருப்பை நம்மால் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். உபவாசத்தை போட்டு எஸ்தராலையும் அவளுடைய தோழிகளாலையும் உபவாசம், பரிசுத்த உபவாச நாள விசேஷித்து கொள்ளும் பொழுது ஒரு நாடு முழுமைக்குமே என்ன கிடைச்சிச்சு? காப்பாற்றப்பட்டது, ஒரு ஜீவன் கிடைச்சது. அது போல நாமும் உபவாசிக்கும் போது நம்ம வீட்டுக்குள்ள உள்ள அஞ்சாறு பேரும் என்ன செய்ய மாட்டாங்களா? காப்பாற்றப்பட மாட்டாங்களா? ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? கர்த்தர் அப்படியாக செய்ய வல்லமை உள்ளவர். உன்னத பாட்டில் சொல்றா, என்ன? நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று ஆணையிட்டு சொல்லுகிறாள். எப்படி சொல்லுங்க? நேசத்தால என்ன செய்யறாளாம்? சோகம் அடைஞ்சிட்டாளாம். எப்போதும் ஆண்டவருடைய அன்புக்கு ஏங்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்புக்கு எப்போதும் என்ன செய்யணும் சொல்லுங்க? சோகம் அடையணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்புக்கு ஏங்கி ஏங்கி எப்போ அன்பு கிடைக்கும், எப்போ அன்பு கிடைக்கும் அப்படின்னு நீங்க ஏங்கும் பொழுது மற்றவங்க கேட்பாங்க, உன் நேசர் எதில் விசேஷித்தவர்கள்? விசேஷித்தவர் என் நேசர், எல்லார காட்டிலும் விசேஷித்தவர்னு சொல்லுகிறவளாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. நேசத்தால் சோகம் அடைய, சோகம் அடைய இன்னும் நேசம் வேணும். இன்னும் எனக்கு ஆண்டவருடைய அன்பு வேண்டும், வேண்டும் என்று எனக்கு பத்தாது, பத்தாது, பத்தாதுன்னு எப்போதும் அதையே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது எல்லாரும் கேட்பாங்க, உன் நேசர் எதில் விசேஷித்தவர்? யாரை காட்டிலும் விசேஷித்தவர்னு மற்றவங்க வந்து உங்ககிட்ட என்ன செய்வாங்க? கேட்பாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை விசேஷித்தவர்களாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இந்த 12வது மாசத்துல அருமையான வாக்குத்தத்தம், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? விசேஷித்தவர்கள். நான் மற்றதெல்லாம் பேசுவேன், காகங்களை பார்க்கலாம், அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா என்ன செய்யும் தெரியும். ஆனா
இன்னைக்கு ஆண்டவர் நம்மை விசேஷித்தவர்களாய், ஒருவேளை ரூபனா என்கிட்ட எல்லாம் இருக்கு சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. பாவம் செஞ்சா அதுவும் கடந்து பரிசுத்தன் கிட்ட போகும். நம்ம பரிசுத்தமா இருந்தா மற்ற இடத்துல இருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்போமா, டக்குன்னு ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வேளையில உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார் என்று நீர் கேட்கிறீரப்பா. ரூபன் சேஷ்ட புத்திர ஆண்டவரே, சேஷ்ட புத்திரனா இருந்தாலும் அவன் பாவம் செய்ததினால அவனுடைய விசேஷம் யோசேப்புக்கு பரிசுத்தமாய் நற்கனிகளை கொடுத்த யோசேப்புக்கு சென்றது. கர்த்தாவே, பாவோங்கிற ஆண்டவரே கசப்பு பிச்சு எங்கள்கிட்ட வேண்டவே வேண்டாம். பொய்யிங்கிற கசப்பு வேண்டாம் ராஜா. மாயமான காரியங்கள் வேண்டாம் ஆண்டவரே. பண ஆசைகள் வேண்டாம் ஆண்டவரே. இவ்வுலகத்து ஆசைகள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஒரு மேன்மை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அம்மேன், அல்லேலூயா. ஓ ஜீசஸ், அப்பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எப்பொழுதும் எங்க கூடவே நீங்க இருங்க. மோசேக்கு கண்களில் கிருபை கிடைத்ததினால ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு கண்களில கிருபை கிடைச்சிச்சுன்னா ஆண்டவர் அந்த ஜனங்களோடு கூட இருப்பேன் என்று, விசேஷித்தவர்களாக மாற்றுவேன் என்று, அவர்கள் எங்கே சென்றாலும் நான் அவர்களோடு வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறவர். ஓ ஜீசஸ், அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அம்மேன் ஆண்டவரே. எங்க இருதயம் நல்ல விசேஷத்தினால பொங்கணும் ஆண்டவரே. எங்க உதடுகளில உம்முடைய அருள் பொழியணும் ஐயா. எல்லா மனுபுத்திரரை பார்க்கலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர் என்று உம்மை வர்ணித்துக் கொண்டே இருக்கும் பொழுது தேவரீருடைய என்றென்றைக்கும் உள்ள ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீர் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், அப்பா மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, தானியேலை ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்து அவனுடைய ஜனங்களுடைய சிறை இருப்பை மாற்றுவதற்கென்று சொல்லி நற்செய்தியை நீர் அனுப்பினீர் ஆண்டவரே. அது போல நாங்களும் எங்கள் ஆத்துமாக்களை உபவாச நாட்களிலே தாழ்மைப்படுத்த, ஓய்வு நாட்களை விசேஷித்து தாழ்மைப்படுத்த கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. எங்க சிறை இருப்பு எங்க பட்டணத்தின் சிறையிருப்பு மாறுவதாக, எங்கள் குடும்பத்தின் சிறையிருப்புகள் மாறுவதாக. எந்தெந்த சிறையிருப்போடு பிள்ளைகள் வந்தார்களோ அத்தனை சிறையிருப்பும் இன்றோடு மாறப்போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குறைவுகள் எல்லாம் நிறைவாகும்படியாய் அப்பா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா விசேஷித்தவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் அசைவாடுவீராக. அசை விசுவாசத்தோடு அன்று விசுவாசித்த கன்னி மரியாள் மேது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது போல ஒவ்வொருவர் மேலும் இறங்கபடி ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவாதி தேவன் எனக்கு செய்தார், கர்த்தாதி கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார், அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார். என் தாழ்வில் நினைத்தவரை நான் துதிப்பேன். அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார். என் தாழ்வில் நினைத்தவரை நான் துதிப்பேன்.